கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மடுகரைங்களா மதுகரை, அதாவது நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு இங்கே வந்தாங்க. நீங்கள் சொன்னதை விட எப்படி இருக்குங்க? நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கா சார்? நாங்கள் கோயிலுக்கு ஒரு புது விக்கிரகம் எடுக்கணும்னு நினச்சி யூடியூப்பில் தேடிட்டு இருக்கும்போது ஸ்தபதி சார் முருகன் சாரோட சிற்பக்கலை நாங்கள் பார்த்தோம். அதில் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எங்கேயும் எனக்கு இந்த உருவம் அம்சமாக எங்களுக்கு தட்டுப்படவே இல்லை. சாரோடது அந்த அளவுக்கு தெய்வீகமாக இருந்துச்சு. அந்த சிலையோட உருவம் அமைப்பு எங்களுக்கு கடவுளை நேராகவே பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதனால் ரொம்ப நன்றிங்க. இவரோட சந்தர்ப்பம் கிடைச்சதும் இவர் கூட நாங்கள் இவர்கிட்ட செஞ்சு வாங்கிறதும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு தெய்வீகரமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. எல்லோரும் ஐயா கிட்ட வாங்க, நல்லா பண்ணி தருவார். கடவுளே நேராக வந்த மாதிரி இருக்கும். எங்கள் நாங்கள் மனப்பரிபூர்வமாக எடுத்துகிட்டு போகிறோங்க ஆண்டவனை. இங்கேருந்து உண்மையான கடவுளை ஆத்தாவை நாங்கள் கூட்டுகிட்டு போகிற மாதிரியே உணர்கிறோம். எங்கள் மனசில் உணர்கிறோம். அத்தனை நன்றிங்க. இதை விட எனக்கு வேறு என்னங்க பெருமை வேணும்? இந்த அளவுக்கு ஒருத்தவங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய மகிழ்ச்சி தான் நமக்கு பெருமையே. நம்ம காசு பணம் வாங்குறதுலாம் ரெண்டாவது பட்சம். இது வந்து அழியாது. இது புண்ணியத்துலேயும் கூடும் பெருமையிலையும் கூடும். ரொம்ப நன்றி. நீ உங்களுடைய ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊருக்கு கிடைச்சது. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய திருப்தி தான் எங்களுடைய திருப்தி. உங்கள் சந்தோஷம் தான். இதை விட வேறு எதுவும் தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்மளுடைய சிற்பக்கூடம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. இவங்க எங்கேருந்து வராங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. என்னுடைய அதாவது என்னுடையன்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய கைவண்ணத்தை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, தத்ரூபமாக இருக்குதுன்ட்டு வராங்க. நான் இவ்வளோ காலமாக எதுவும் வெளிப்பட விளம்பரமாக செய்யலை. தற்போது இப்போ தான் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு 6 மாதமாக யூடியூப்பில் போடுறேன். இவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதில் நம்ம சந்தோஷப்படுற இன்பமோ சந்தோஷமோ வேறு எதுலேயுமே கிடைக்காது. அது எனக்கு இந்த சிற்பத்தொழிலில் கிடச்சிருக்குது. நான் புண்ணியம் பண்ணுவேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.